வணக்கம். நான் ஏன் டிஎம்எஸ் ரசிகன் பாகம் 45. இந்த பாகத்தில் ஐயாவுடைய பண்பு நலம் ஒன்றை முக்கியமாக நான் உங்களோடு தெரிவிக்க வேண்டும். ஐயா ரசிகருக்காக எந்தெந்த விதங்களிலெல்லாம் தன்னை விட்டு கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு முக்கியமான பதிவு இது. ஒரு கவிஞர் பாடலாசிரியர், அவருடைய தாய் ஐயாவினுடைய ரசிகர். ஐயா பொதுவாக ஒரு பாடலை மேடையில் பாடுவதில்லை என தீர்மானித்திருந்தார். அதற்கு காரணம், அவருடைய மூத்த மகன் பாலசுப்பிரமணியம் மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவர், இறைவன் சத்யசாயி பக்தர். ஐயாவுடைய முருக பாடல்களை எல்லாம் மனமுருகி கேட்பவர், ரசிப்பவர், ஐயாவை புகழ்பவர். இப்படி ஒரு சத்புத்திரன் என்று சொல்வார்களே, அதே போல் நல்ல பிள்ளை, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என மக்கள் திலகம் சொன்னதைப் போல ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை இறந்து போகிறார், அவனுடைய விதி முடிந்து போகிறது. அந்த காலகட்டத்தில்தான் ஐயா, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே. இந்த இடத்தில்தான் கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய மேதாவிலாசத்தை காட்டுகிறார். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. இந்த பாடலை பாடி முடித்திருந்த அந்த காலகட்டத்தில்தான் ஐயாவினுடைய மூத்த மகனான பாலசுப்பிரமணியம் தவறி போகிறார். ஐயாவிற்கு மனமே உடைந்து போகிறது. ஐயோ, இந்த பாடலை பாடிவிட்டு உன்னையும் இழந்து விட்டேனே, இந்த பாடலை இனி நான் மேடையில் பாடப்போவதே இல்லை, இந்த பாடலை நான் கேட்கப் போவதே இல்லை என தீர்மானிக்கிறார். காலங்கள் உருண்டோடுகின்றன. அவர் எந்த அரங்கிலும் எந்த ஒரு மேடையிலும் இந்த பாடல்களை பாடுவதில்லை. இந்த குறிப்பாக ஏன் பிறந்தாய் மகனே, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பிரபலமான பாடலாசிரியருடைய தாய் ஐயாவினுடைய ரசிகர், ரசிகை அவங்க. உடம்பு முடியாமல் இருக்கிறார்கள். உயிர் இன்றோ நேற்றோ என்று தன்னுடைய நொடிகளை எண்ணிக்கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஐயா ஒரு கச்சேரிக்காக அவர்கள் எங்கே தங்கியிருக்கிறார்களோ அங்கே செல்கிறார். அப்போது இந்த பாடலாசிரியருடைய தாய் உங்களுடைய ரசிகை ஐயா, நீங்கள் வர வேண்டும் இல்லத்திற்கு, உங்களை அவர் பார்க்க வேண்டும் என விரும்புகிறார் என சொல்கிறார். ஐயா உடனே கச்சேரியை முடித்து கொண்டு போகிறார். அந்த அம்மா மூதாட்டி வந்து படுக்கையில் படுத்து ஐயா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க, நான் உங்கள் ரசிகைன்னு சொல்கிறாரு. ஐயாவும் பொதுவாக ஐயா ரசிகரின் ரசிகர், அதான் உண்மை என்ற இந்த காரணத்தால் ஐயாவும் உணர்ச்சி வசப்படுகிறார். அம்மா அப்படி சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதம் வேணுமா அப்படிலாம் ஐயா சொல்கிறாரு. ரொம்ப பண்பு நலம் மிகுந்த ஒரே பாடகர் ஐயா, நடிக்க தெரியாதவர். திரைப்படத்தில்தான் அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்கிறாரே தவிர இயல்பில் நடிக்க தெரியாது. யாருக்கும் யாருடைய வாய்ப்பையும் தட்டி பறிக்காத ஒரு பாடகர், ஒரு நல்ல மனிதர் ஐயா. அப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஆசை இருக்குது, கடைசி ஆசை. அப்படியே அதிர்ச்சி ஆகிறார். எனக்கு பிடித்த ஒரு பாட்டை நீங்கள் பாடணும், அந்த பாட்டை நான் ரொம்ப கேட்டு லயிச்சு போயிருக்கேன், ரசிச்சிருக்கேன். அந்த பாடலில் உள்ள ஜீவன் உங்களை தவிர வேறு யாராலும் பாட முடியாது எல்லாம் சொல்கிறாங்க அந்த அம்மா. என்ன பாடல் என்றால், ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய். ஐயா ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. அந்த வயதான தாய், அந்த பிரபல பாடலாசிரியரின் தாயான அந்த ரசிகையை மனம் நோகாமல் மறுப்பு சொல்லாமல் அந்த பாடலை அந்த இடத்தில் ஐயா பாடுகிறார். இதுதான் பண்பு, இதுதான் இங்கிதம். அந்த ஒரு சம்பவமின் அடி மனதில் எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரபலமான பாடலாசிரியார் தெரியுமா, அவர்தான் காவிய கவிஞர் வாலி. இது அவருடைய புத்தகத்திலும் எழுதியிருக்கிறார், பதிவு செய்திருக்கிறார், நானும் இந்த நூற்றாண்டும் என்ற புத்தகத்தில். இதுதான் ஐயா. இந்த ரசிகரின் அவர் மேல் ரசிகர்கள் வைத்து இருக்கின்ற அன்பை அவர் புரிந்து கொண்டு அதே விதமான பாசத்தையும் அன்பையும் மதிப்பையும் வைத்திருக்கிறார் அல்லவா. இப்போ வைத்திருக்கிறார் பிரசன்டென்ஸ் சொல்கிறேன், காரணம் இன்னமும் அவர் பாடலை கேட்கிறோம். எந்த கலைஞனும் தன்னுடைய ரசிகரை இந்த அளவிற்கு மதித்திருப்பானா, இடம் கொடுத்திருப்பானா. மக்கள் திலகம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். சென்ற ஆண்டு வரை அவருடைய புத்தகங்களை வாங்கி வாசித்திருக்கிறேன். மக்கள் திலகம்
அவர் எப்படி இருந்தார், நம் பாடகர் திலகம் எப்படி இருக்கிறார். இதுதான் இந்த இரண்டு திலகங்கள் என்னுடைய இதயத்தில் எப்பொழுதுமே குடியிருந்த கோயிலாய் வாழ்ந்து வருகிறார்கள். இதற்கு காரணம் இதுதான். இன்றைய டிஎம்எஸ் பண்பாட்டு சரித்திர நூலிலிருந்து ஐயா பாடிவிட்டார், இன்னொரு முறையும் பாடிவிட்டார். உங்களுக்கு தெரியும், சென்ற பதிவில் பார்த்தோம். அதற்கு அவர் பெற்ற சம்பளம் 625 ரூபாய் அந்த பாடல்களுக்கு, மூன்று பாடல்களுக்கு தலா ஒரு 200 ரூபாய் சொச்சம் வருது. பெரிய அந்த காலத்தில் பெரிய அமௌண்ட் அது. அதுவும் ஐயா ஏழ்மையான அந்த காலகட்டத்தில் ஐயாவுக்கு அது பெரிய ஒரு தெம்பளித்தது, புத்துணர்ச்சி கொடுத்தது என்றால் அது மிகையே இல்லை. ஐயா திரைப்பட பாடல்களுக்கு முதலில் வாங்கிய சம்பளம் அந்த மூன்று பாடல்களுக்கு 625 ரூபாய், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகாலையில் ஐயா வரார் மதுரைக்கு, அப்படியே வாசல்லாம் பெருகிட்டு இருக்காங்க, கீரை பாட்டி கீரை வித்துட்டு இருக்காங்க. இவ்வளோ இருக்கும்போது அப்பாட்ட வந்து காலில் விழுந்து பணம் தருகிறார். அப்பா நான் திரைப்படத்தில் பாடிட்டேன், கிருஷ்ண விஜயம்னு பேருன்னு. அப்பா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு மாலை அப்பா வரதராஜ பெருமாள்லாம் பூஜைலாம் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து ஓரமாக சவுந்தரராஜா என்கிறார். அப்பா ஐயா ஓடிந்த அப்பா கூப்பிட்டீங்களான்னு, ஒன்றும் இல்லைப்பா நான் அந்த சவுந்தரராஜனை கூப்பிட்டேன் என்று சொல்கிறார். இந்த திரைப்பட புகழினால் அவர் அறிமுகமாகிவிட்டார். மதுரையே கிருஷ்ண விஜயத்தில் பாடுறவருப்பா பாடினவருப்பா என்றெல்லாம் அவர்கள் வந்து பேசிக்கொள்கிறார்கள். மனிதர்கள் அக்கம் பக்கத்தினர் உறவினர் முதன்முதலாக ராஜாராம் அவர்களிடம் போய் நீ வாய்ப்பு வந்து கேளு, அவரிடம் போய் நீ வந்து கோயம்புத்தூர் போய் என்றெல்லாம் சொன்ன பரமேஸ்வர ஐயர் என்ற பாபு ஐயர் மிகுந்த பெருமைப்படுகிறார். நாம் கை காட்டி விட்ட ஒரு இளைஞன், திறமையான ஒரு இளைஞன் திரைப்படத்தில் பாடிவிட்டான் என்று ஒரு பெருமை அவருக்கு. நல்ல மனிதர் அவரின் ஆன்மாவும் இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்க முடியும் நான் நம்புகிறேன். அந்த போன்ற மனிதர்களெல்லாம் கிடைப்பது அரிது. கை காட்டி விடுவதற்கு தான் திறமை, எத்தனையோ திறமை கொட்டி கிடைக்கிறது, கை காட்டி விட வேண்டும், அதற்கு ஒரு இதயம் வேண்டும். அது இந்த பாபு ஐயரிடம் இருந்தது. பாபு ஐயர் என்ற பரமேஸ்வர ஐயர். இந்த நேரத்தில் சிந்தாமணி டாக்கீஸில் கிருஷ்ண விஜயம் இந்த படத்தை வெளியிட்டனர். கொட்டை எழுத்தில் சவுந்தரராஜன் என்றெல்லாம் வந்தது, மகிழ்ச்சி அடைகிறார். அதாவது எனக்கு தெரியும், இயக்குனர் விக்ரமன் அவர்கள் தான் என்னை அறிமுகப்படுத்தியது நினைத்தது யாரோ என்ற திரைப்படத்தில். அதில் வந்து வைரபாரதி பிராக்கெட்டில் அறிமுகம்னு போட்டிருப்பார். அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேன். அது வந்து அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான், அது அனுபவித்தவங்களுக்கு அதான் தெரியும் அந்த மகிழ்ச்சி. அதுவும் வெள்ளித்திரையில், பெரிய திரையில் அந்த பெயர் வரும்ல முத முதல்ல, அது ஒரு அலாதியான இன்பம். பொதுவாக சொல்லலாம், அது வந்து அதீதமாக கூட இருக்கலாம். குழந்தை முதல் பிரசவம் தாய்க்கு அடைய, வெளியே வந்தோன்னே குழந்தையை வந்து பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் அடைவார்கள். அதே போல் இந்த பெரிய வெள்ளித்திரையில் வந்து பெயரை பார்ப்பது, ஐயா எந்த அளவுக்கு அதை வந்து உணர்ந்திருப்பாருங்கிறது என்னால் உணர முடிகிறது. இந்த நேரத்தில் அவருக்கு விழா கச்சேரி எல்லாம் புக் ஆகிறது. திரைப்படத்தில் பாடிவிட்டார் கிருஷ்ண விஜயம் சவுந்தரராஜன் என்று. அதில் கந்தசஷ்டி விழா 7 நாட்கள் நடக்கும். அதில் 5வது நாள் ஐயாவை பாட சொல்கிறார்கள். ஐயா பாடுகிறார் நேர் விருப்பம், ராதேன் என்னை விட்டு ஓடாதிடி. அந்த பாடல்களை நேர் விருப்பமாக நிறைய பேர் கேட்க ஐயா அதையெல்லாம் பாடுகிறார். அதே போல் அந்த கச்சேரியே களை கட்டுகிறது. ஏற்கனவே அவர் அருமையாக பாடுகிறவர் அந்த இன்னொரு ஒரு இமேஜ் வந்து வந்துடும். அந்த காலத்தில் வந்து திரையரங்கங்களோ திரைப்படங்கள்லாம் நமக்கு குறைவாகத்தான் இருந்தது. திரைப்படம் வந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் திரையரங்குகள் அதிகமானது. ஆக நிறைய படங்கள், இப்போ வாரத்துக்கு ஒரு 10 படங்கள்லாம் அந்த மாதிரியெல்லாம் வெளியாகாத அந்த காலகட்டத்தில் ஒரு படத்தில் தன்னுடைய பெயர் வருவது, தன்னுடைய படைப்புகளை நாம் பகிர்ந்து கொள்வதெல்லாம் பெரிய அசகாய சூரன் சொல்லுவாங்க, நம்ம அசகாய செயல் அது, செயற்கரிய செயல் அது. அப்படிலாம் இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு தந்தி வந்து வருகிறது, ஸ்டார்ட் இமீடியட்லி மாடர்ன் அப்படின்னு. மாடர்ன் தியேட்டர்ஸ் கூப்பிட்ருக்காங்க. அடுத்தது என்ன ஆகுது, அடுத்த பதிவு இன்றைய பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் சிவாஜி சார் பாடல். அது ஆரம்ப கால சிவாஜி சாருடைய குரல் அது. ஐயா பாடுவது ஜி ராமநாதன் அவர்களுடைய இசை. அது முன்னோடி, மிகுந்த அற்புதமான இசையமைப்பாளர், நிறைய சாஸ்திர சங்கீதங்களை எல்லாம் லாபகமாக திரைப்படத்தில் பயன்படுத்தியவர். அப்போவே அவர் வந்து யாரடி நீ மோகினி என்ற பாடல்கள்லாம் அப்போவே வெஸ்டர்ன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அற்புதம்,
அதாவது நம்முடைய முன்னோர்கள் முன்னோடிகள் சாதிக்காததை நாம் எதையும் சாதிக்கவில்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதை இந்த இளைஞர்கள் அதை உணர வேண்டும் என்று விரும்புகிறேன். இதில் வந்து முல்லை மலர் மேலே மொய்க்கு மண்டு போலே உள்ளம் உருவானது உங்கள் அன்பாலின்னு இந்த படகு பாடல் அது. அது அம்மா அப்படியே ஆரம்பிப்பாங்க ஃபீமேல் சிங்கர் ஐயா வருவார். ஐயா வரும்போது தான் அது 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 ஆரம்ப காலத்து நான் ஏற்கனவே சொன்னது போல் சித்திரம் பேசு திடீருடைய அதே காதல் தான், இதுவும் காதல் பாடல் தான். ஆனால் இரண்டுக்கும் அந்த பாவம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அது வந்து தனிமையில் ஒரு காதலன் காதலியை நினைத்து பாடுவது சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்கு தடி. இதில் காதலி அருகிலே இருக்கிறார், அப்போ வந்து இன்னும் காதல் ரசம் தூக்கலாக இருக்கும் இல்லையா. அருமையான இசை, அற்புதமாக இசையமைத்திருப்பார் இந்த பாடலுக்கு ஜி ராமநாதன் அவர்கள். இந்த பாடலோடு நான் ஏ டி எம் எஸ் ரசிகன் தொடரும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.